தொடர்ந்து ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர பிரபல ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கையில வச்சுக்கிறது, அப்புறம் வந்துட்டு கருவேல மர பிசின் வச்சிருக்கிறது, அப்புறம் நகம் வெட்டி தானம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்றீங்க. இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்குதா? இருக்குங்கம்மா, கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி என்னுடைய முன்னோடிகள் சவுத் சைட்ல, இப்ப எங்க நெல்லை மாவட்டம், நான் பிறந்து வளர்ந்த தூத்துக்குடி, அந்த பகுதிகளிலெல்லாம், அந்த மாவட்டங்கள்லாம் அந்த காலத்தில் பாரம்பரியமான ஜோதிடர்கள்லாம் பயன்படுத்தின கலை தான் இந்த கலை. குறிப்பாக நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில் சைடு அங்கெல்லாம் இருந்தவங்க அந்த காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாரும் இதை வெளியே சொல்லி கொடுக்காமலேயே அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பலபடிக்கு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஒரு அந்த ஒரு சில ஜாதகங்களுக்கு இப்போ ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும், சத்ரு உபாதைகள் இருக்கும், சத்ரு தோஷங்கள் இருக்கும், அவங்களுக்காக அந்த முள் வச்சுக்கிறது. சில கிரகங்களுடைய சேர்க்கை, இப்போ சனி செவ்வாய் அப்படின்னா அதுக்கு வந்து கருவேல மர பிசின் வைத்து கொள்ளுதல், அதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. சனி செவ்வாய்க்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, அதில் கருவேல மர பிசின் வைத்து கொள்ளுதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். அது யாருக்கு கொடுக்கணும், எப்போ அந்த சிச்சுவேஷனில் அவங்க அதை வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு அது வச்சுருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல, அது அவங்க ஜாதகமே சொல்லும். இப்போ உதாரணமாக ஆறாம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர், எதிர்ப்பு ஸ்தானம், எதிரிஸ்தானம்னு பேர். இவங்களுக்கு இப்போ அந்த ருண ரோக சத்ருகாரகனுடைய புத்தியோ அல்லது அதனுடைய தசாவோ அல்லது அதனுடைய அந்தரமோ அல்லது அதன் மேலே பாவைகளுடைய தொடர்பு இருந்தால் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்போ எதிரிட்டிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், இவங்களும் ஒரு ஆயுதம் வச்சுக்குவாங்க, இவங்களும் ஆயுதம் வச்சுக்குவாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு வீட்டை சுற்றி என்ன பாதுகாப்பு அமைக்கிறோம், முள் வேலி அமைக்கிறோம். இன்றைக்கி அது பென்சிங்கு, அந்த காலத்தில் பென்சிங் ஏது, வேலி வேலி முள்ளை வெட்டி கருவேல முள்ளை வெட்டி தான் வீட்டை சுற்றி போட்டு வைப்பாங்க. அப்போ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, எதிரிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, கிரகங்களிடமிருந்து, பாவ கிரகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, அந்த ஜாதகத்தில் அது இருக்கக்கூடிய ராசியினுடைய அமைவும் அந்த தீய கிரகங்களுடைய பார்வையும் இருக்கும் காலத்தில், வரக்கூடிய காலத்தில் அந்த சம்பவங்கள் நேரங்கள் அதை வச்சுருந்தா ஒர்க் அவுட் ஆகும். அது எல்லாருக்கும் வச்சுருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஆயுதங்களை வச்சுருக்க சொன்னால் இன்றைக்கி சட்டம் சம்மதிக்கிறது இல்லை, நம்ம சட்டத்தையும் மதிக்க வேண்டியிருக்கு. முள் வச்சுருந்தா யார் கேட்க போகிறா, முள் வச்சுருந்தா யார் கேட்க போகிறா? ஸோ முள் தானே வச்சுருக்கிறாருன்னு போயிடும். ஏதோ பல்லு குத்து வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ அது அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். நிறையா என்னுடைய யூடியூப் சேனலில், ஸ்ரீ ஜோதிடபடம்ங்கிற சேனலில் நிறைய அது மாதிரி ஏகப்பட்ட பரிகாரம் நிறையா கொடுத்துருக்கேன். எனக்கே எந்த பரிகாரம் கொடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது கொடுக்குறோம். அதே மாதிரி சனி செவ்வாய்ங்கிறது அது கருவேல மர பிசின் வைத்து கொள்ளுதல். சில பேருக்கு மேக்னெட் வரும். இது ஏன் மேக்னெட் கொடுக்குறோம், அதுலேயே மேக்னெட் வரும், மேக்னெட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா தென் துருவத்துக்கான ஒரு கிரகம், செவ்வாய் வந்து வட துருவத்துக்கான ஒரு கிரகம். செவ்வாயினுடைய ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியில் வந்து வரும், இன்னொரு வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா வடக்கு ராசியில் வரும். இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத ஒரு கிரக சேர்க்கை. சனிங்கிறது இரும்பு, செவ்வாய்ங்கிறது காந்தம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியது, விபத்து நடக்கும், இரத்த குறைக்கு வர்றது, அந்த துர்மரணங்கள் அடைகிறது, கடுமையான போராட்டம் அடைதல், ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுதல், விபத்து ஏற்பட்டு கைகால் எலும்பு முறிதல். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, சனி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அவங்கக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மேக்னெட் வச்சுக்கும் போது, எதிர்விசை காந்தம் வச்சுக்கும் பொழுது அந்த சனி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அது புஷ் பண்ணி தள்ளிவிடும். அப்போ அதுக்கு பேர் நார்த் நோடு சவுத் நோடுன்னு பேர். அதான் வடதுருவம் தென் துருவம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா வடதுருவமும் தென் துருவமும் சேர்ந்ததுக்கு சமம். நார்த் போல் சவுத் போல்னு கேள்விப்படுறப்பா இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு சமம். இது ரெண்டும் சேர்ந்தால் என்னாகும், பிரளயம் ஏற்படுமா இல்லையா? வடதுருவம் தென் துருவங்கிறது பூமியினுடைய ரெண்டு எதிரெதிர் முனைகள், ரெண்டும் சேர்ந்தால் எர்த்து குயக் வந்தால் தான் சேரும், கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த மேக்னெட் வச்சுக்கிறது, முள் வச்சுக்கிறது, கோந்து வச்சுக்கிறது,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் வித்தியாசமாக வரும். அதே மாதிரியே நகை வெட்டிங்கிறது ஒரு ஆயுதம்தான், அதை வச்சுக்கிறது, தானம் கொடுக்கறது, தண்டவாள இரும்பு துண்டெல்லாம் ஏலத்துக்கு எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க முறையாக ப்ராப்பராக, ஏன்னா அதை சதன் ரயில்வேல ஏலம் விடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சின்ன துண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த பரிகாரங்கள் எல்லாம் பலன் தருதா சார்? பலன் தராமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அனுபவம் தான் பரிகாரம். நம்ம லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் ஜோதிடத்தில் நம்ம பார்த்து ரிசல்ட் இதை அனுபவிச்சு இது ஒரு ரெக்கவரி ஆகி தற்சோதனை நிறையா செய்து நிறையா நண்பர்களுக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு இல்லை என்னுடைய நண்பர்களுக்குமே அதை கொடுத்து பயன்படுத்தி ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக பலன் அளிக்கும், பலன் அளிக்காமல் இல்லை. ஆனால் அந்த ஜாதகத்தில் நாம் எப்படி அணுகி அதை எப்படி அதை பரிகாரம் எடுக்கணுங்கிறத லாஜிக். சில உணவு பதார்த்தங்கள் வச்சு சாப்பிட்டா வந்து நமக்கு பண உறவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிலாம் பரிகாரம் சொல்றீங்க. இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்குதா சார்? 100% இருக்கு. என்ன மாதிரி உணவுகள் எடுத்தா பண உறவு அதிகமாகும்? இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் லக்னம் ரோஹிணி, இது வந்து லக்னம் தான், ராசியை வச்சு அல்ல, லக்னம் ரோஹிணின்னு வச்சுக்கோமே. அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிசம். இந்த மிருகசீரிசத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்துக்கு தடையை தரக்கூடியது உத்திரட்டாதி. தடையை தரக்கூடியது உத்திரட்டாதி, அதாவது மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னு அதுக்கு பேர். லக்னம் ரோஹிணி வாங்கியிருக்கோம், ரோஹிணிங்கிறது லக்னம் வந்து நின்றது ரோஹிணி, அதுக்கு 2வது நட்சத்திரம் மிருகசீரிசம். இந்த மிருகசீரிசம் தான் அந்த ரோஹிணிக்கு பணம் தரும். இந்த மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னா தடை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க லக்னம் ரோஹிணியாக இருந்தால், சந்திரன் ராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு நான் சொல்லலை, ரிஷப லக்னம் லக்னம் வாங்கினது ரோஹிணியாக இருந்தால் 2வது நட்சத்திரம் மிருகசீரிசமாக வரும். அந்த மிருகசீரிசம் தான் அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம். அந்த மிருகசீரிசத்துக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியது 22வது நட்சத்திரமான மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரமான உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதிங்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி. உத்திரட்டாதிங்கிறது பாதம், பெருமாளுடைய பாதம். இவருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டு. அவங்க லட்டு சாப்பிட்டா காசு வரும். வைணாசிகம்ங்கிறது எதிரி, நீ எதிரியை முழுங்கலன்னா எதிரி ஒன்னே முழுங்கிடுவார். அப்போ நீ எதிரியை முழுங்குன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. புரியலையா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது. ஸோ உணவு பதார்த்தங்கள் சாப்பிட்றது மூலமாக பண வரவை தர வைக்க முடியும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் என்ன பாக்கியம் இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி அன்றாட வேலைக்கு போகிறாரு கட்டிட தொழிலாளி, அவருக்கு சம்பளம் 1000 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும், 4 நாள் வேலை இல்லை. ஸோ இந்த உணவு சாப்பிட்டு போனால் 1000 ரூபா தான் கிடைக்கும். கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கெல்லாம் முடியாது, அதில் பொய் தான் சொல்லணும். அவருக்கு பொழப்பே இல்லை, சார் இந்த லட்டு சாப்பிடுங்க போயிட்டு வாங்க சார், சாப்பிட்டு போனேன் சார், வேலை இன்றைக்கி வந்துச்சு சார், இன்றைக்கி 1000 ரூபா கிடச்சிச்சு சார். அன்றாட வருமானத்தை வர வைக்கிறதுக்கு இது ஒரு பரிகாரம். ஓகே சார், உங்களுடைய பரிகாரம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் பயனுள்ளதாகவும் மக்களுக்கு இருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.